ஹலோ யூஸ் நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பதிலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி. ஓகேங்களா? சோஃபார் வந்து உங்களுக்கு இன்ஜினியர் அட்மிஷன்ஸில் ரவுண்ட் 2 வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்து வந்து ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 இருக்குது. மெயினாக வந்து இந்த ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மெயின் அவேர்னஸ் வீடியோவே. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காலேஜஸ்லேயும் போய் அட்மிஷன்ஸ் வந்து போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நான் சீட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸில் நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இது நீ இனிஷியலாக ஏதோ அமௌண்ட் பே பண்ணியோ இல்லை அவங்க டொனேஷன்ஸ் கொடுத்தோ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ஃபில் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து சீட்ஸ் வந்து பிளாக்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இதுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அட்மிஷன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்து கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒரு போய் ஒரு காலேஜஸில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது எப்படி இருக்கும்? ஓகேங்களா? எனி ஸ்காலர்ஷிப், ஓகேங்களா, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து 7.5 ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, த்ரூ கவுன்சிலிங்கில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமக்கு பேரண்ட்ஸோ ஸ்டூடெண்ட்ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சார் நான் இந்த காலேஜஸில் வந்து நான் போய் அட்மிஷன்ஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கே நம்மகிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நம்ம அடுத்து நம்ம கேட்குற கேள்வி, நீங்கள் மேனேஜ்மெண்ட்டாக கவுன்சிலிங் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அடுத்து கேட்குறேன். இல்லை அவங்க வந்து கவுன்சிலிங் சொல்கிறாங்க, சார் இல்லை சார் நான் அந்த காலேஜஸில் வந்து நான் கவுன்சிலிங் மூலமாகவே அட்மிஷன்ஸ் போட்டிருக்கிறேன், இது மாதிரி ஃபீஸஸும் நான் எல்லாமே கட்டிட்டேன், ஃபுல் ஃபீஸ் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீட்டு இந்த த்ரூ கவுன்சிலிங் மூலமா கிடைக்கிற சீட்டுக்கு நான் ஒரு ஏஜென்ட் கிட்ட நான் அமௌண்ட் கூட கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். என்னென்னா ஏஜென்ட் கிட்ட அமௌண்ட் கொடுத்து நீங்கள் ஏதோ மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கூட ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணுறத கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு நாயா கவுன்சிலிங் சீட்டுக்கு ஏஜென்ட் கிட்ட பணம் கொடுத்து ஒரு அட்மிஷன்ஸ் போடுறாங்க. ஓகேங்களா? இது எப்படி பாசிபிள் எனக்கு தெரியல. இருக்கீங்களா? இது வந்து அப்படி ஒரு பாசிபிளே கிடையாது கவுன்சிலிங் சீட்டுக்கு வந்து ஏஜென்ட்டு கொடுத்து அட்மிஷன்ஸ் போடுறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா கவுன்சிலிங் ஷீட் வந்து ஓப்பன் விண்டோ. இருக்கீங்களா? யார் வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து இந்த காலேஜில் வந்து அவங்க காலேஜ் அலாட்டே பண்ணவே முடியாது. சரிங்க? இது காலேஜஸ் வந்து எதுவுமே அலாட் பண்ணவே முடியாது. இது ஓப்பன் விண்டோ, யார் வேணால் எடுக்கலாம். சரிங்களா? அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த நம்ம பிஃபோராகவே நம்ம காலேஜஸ் போய் அட்மிஷன்ஸ் போட்டவங்க, இல்லை த்ரூ கவுன்சிலிங்க்கு அட்மிஷன் சொல்லிட்டு காலேஜில் போய் அலாட் போய் போட்டாங்க, என்ன நடக்கும் அதுதான் நான் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறப்போ இப்போ அந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டு இந்த நியூ டிஎன்ஏ யூஸ் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துட்டு வந்திருப்போம். ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் ரொட்டீனாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா என்னன்னா அவங்க வந்து என்ன பண்ணா, உங்களுக்கு கவுன்சிலிங்ஸும் சரி உங்களோட என்னைக்கு வருதோ அப்போ லாகின் பண்ணி அவங்க காலேஜஸ் வந்து சார்ஜஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஎஸ்சி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎஸ்சி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சிஎஸ்சி கிடைக்கல, கவுன்சிலிங் வந்து சிஎஸ்சி அவைலபிளாக இல்லை உங்கள், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 4th ரவுண்டாக இருக்கீங்க, நீங்கள் அட்மிஷன்ஸ் போடும்போது என்ன பண்ணிருப்பாங்க, உங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன கட் ஆஃப் போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்மிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன கட் ஆஃப் வரைக்கும் போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொஞ்சம் பீக்கில் இருக்குது. உங்களுக்கு ரேங்க், உங்களுக்கு மூவிங்கும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரி, தென் இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம கேஸ் அவங்க கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக சாய்ஸ் இல்லைங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜஸில் இருக்க அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்சி இசிஇ இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த காலேஜஸில் ஒரு 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காலேஜஸ்லேயே தான் உங்களுக்கு நீங்கள் போட்ட அட்மிஷன்ஸ்க்கு அலங்கேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது ஒரு டவுட்டு. கண்டிப்பாக அந்த காலேஜஸில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்காது. சரிங்களா? அது ஒன்று பார்த்துக்கோங்க. தென் சார் எனக்கு அந்த காலேஜஸ் ஆச்சு எனி கோர்சஸ் கிடைக்குமா, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு அப்படின்னு கேட்குறவங்க சொல்கிறேன். அதுவும் பாசிபிலிட்டி மிஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி ஏன்னா ஓப்பன் இண்ட கவுன்சிலிங் யார் வேணால் எடுக்கலாம். இல்லைங்களா? இன் கேஸ் வந்து அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் மூவிங்கே இல்லை உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ அது மாதிரி கொடுப்பாங்க. இல்லைங்களா? அப்போ பேரண்ட்ஸ் நம்ம தான் உஷாராக இருக்கணும். நான் அகைன் அகைன் சொல்கிறேன், கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட்டையோ எது த்ரூ நீங்கள் காலேஜஸோ போய் நீங்கள் பிஃபோராக அட்மிஷன்ஸ் போடவே கூடாது. ஓகேங்களா?
இது மாதிரி ஏஜென்ஸ் எல்லாருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டார்கெட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்குது. நம்ம ரீசெண்டாக நமக்கு வந்து நிறைய என்கொயரிஸில் இது மாதிரி தான் கேட்குறீங்க சார், நான் பிஃபோர் கவுன்சிலிங்காகவே இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டிருக்கிறோம், இது மாதிரி ஒரு ஏஜென்ட் மூலமாக பண்ணியிருந்தோம், அந்த ஏஜென்ட்டும் நாங்கள் பே பண்ணியிருக்கோம் சார். இல்லைங்களா, இந்த காலேஜஸில் வந்து பிஃபோராகவே நாங்கள் சிஎஸ்சி போட்டிருக்கோம், இசி போட்டிருக்கிறோம், ஐடி போட்டிருக்கோம், இது மாதிரி என்கொயரிஸ் நம்மகிட்ட ரொட்டினாக நிறைய கேட்குறீங்க. அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது தயவுசெய்து ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் தெரிஞ்சு ஏமாறுறீங்க அர்த்தம். நீங்கள் கவுன்சிலிங்க்கு பிஃபோராகவே ஒரு காலேஜஸில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் போடவே முடியாது சரிங்களா. அந்த உங்களுக்கு வந்து நீங்கள் போய் போட்டிருந்தீங்கன்னா அந்த காலேஜஸ் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் கோர்சஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. மேபி வந்து அந்த காலேஜில் எனி கோர்சஸ் வேணால் கிடைக்கலாம், இல்லைன்னா எனி கோர்சஸ் வேணால் கிடைக்குமே தவிர அந்த காலேஜஸ் கிடைக்குமா கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கேள்வி. ஓகேங்களா, நீங்கள் எதிர்பார்த்த கோர்ஸ் வந்து அந்த காலேஜில் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா, இந்த வருஷம் சிஎஸ்சி ரொம்ப ஃபார்வர்டில் இருக்குது. இந்த வருஷம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியமாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாய்ப்புகள் இல்லவே இல்லை. இல்லை நீங்கள் எதிர்பார்க்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு வேணும் ஓகேங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போவே நான் சொல்லிட்டேன், ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜஸ் பார்க்குறவங்க, நீங்கள் இனிமேல் தேர்ட் ரன் ஃபோர்த் ரன் இருக்கவங்க காலேஜஸ் பார்க்குறவங்க கோர்ஸ் பார்க்க முடியாது, கோர்ஸ் பார்க்குறவங்க காலேஜஸ் பார்க்க முடியாது. சரிங்களா, ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து காலேஜஸ் கோர்ஸ் வந்து பார்க்க முடியும். ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல காலேஜஸ் வந்து நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். சரிங்களா, பெஸ்ட்டு காலேஜஸில் பெஸ்ட் கோர்ஸஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா, ஆப்ஷன்ஸாக வச்சுக்கலாம். பட் ஆனால் ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி கோர்ஸ் பார்க்கணும், இல்லை காலேஜஸ் பார்க்கணும். தயவுசெய்து இது மாதிரி வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே காலேஜஸ் போய் அப்ரோச் பண்ணி ஏமாறாதீங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எனக்கு இந்த காலேஜஸ்லேருந்து கால் பண்ணாங்க, அந்த காலேஜஸ்லேருந்து கால் பண்ணாங்க, எனக்கு வந்து பிஃபோராக அட்மிஷன்ஸ் போட சொன்னாங்க, எல்லாம் சீட்ஸ் வந்து காலியாகிடும். த்ரூ கவுன்சிலிங் மூலிமா அட்மிஷன்ஸ் போட்டவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறவங்க டெஃபினட்டாக நீங்கள் மேனேஜ் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். பட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பிஃபோர் அவர் கவுன்சிலிங் பிஃபோர் போய் காலேஜ் அப்ரோச் பண்ணி அட்மிஷன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஏமாற்றுறதுக்கு ஆளாவீங்க. நல்லா உஷாராக இருந்துக்கோங்க. நீங்கள் கவுன்சிலிங் பிஃபோராக போய் நீங்கள் காலேஜஸில் போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்காதீங்க. உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் போய் போட்டுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் காலேஜ் விசாரிக்கலாம், உங்கள் கவுன்சிலிங் மூலமாக போனால் என்ன ஃபீஸஸு, மேனேஜர் மூலமாக என்ன ஃபீஸ் நீங்கள் பத்து காலேஜஸ் போகலாம் விசாரிக்கலாம். உங்கள் சாய்ஸஸ் என்ன, நீங்கள் சாய்ஸஸ் அந்த காலேஜஸ் நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்லேயே கொடுக்கலாம். இங்கே கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் வாங்க. சரிங்களா, இன்றைக்கி இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஸ்டில் வந்து இது மாதிரி ஏமாறுறது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ருட்டீனாக நிறைய பேர் கேட்குறீங்க, நேற்று கூட கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. சரிங்களா, அதனால் மேனேஜ்மெண்ட் நேற்று கேட்டவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸு, அதாவது என்னென்னா மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு காலேஜஸில் போட்டேன், பட் கவுன்சிலிங் எனக்கு வேறு அலாட்மெண்ட் இருக்குது, எனக்கு ரீஃபண்ட் ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலாக உங்களை நம்பி தான் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, எனக்கு ரீஃபண்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் அவங்க வந்து நீங்கள் பிஃபோராக சொல்லியிருந்தால் அவங்க கவுன்சிலிங் ஏச்சு அந்த சீட்ஸ் வந்து கேஸ் மூவ் ஆகலாம், கவுன்சிலிங் ஏச்சு அந்த சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் அவங்க சொல்ல வருது. இல்லை இது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு மைண்டில் இருந்துருக்கணும், டபுள் மைண்டடாக இருக்கக்கூடாது. சரிங்களா, ஒன்று நம்ம கவுன்சிலிங் போகிறது வந்து கவுன்சிலிங் போயிடணும், இல்லை மேனேஜ்மெண்ட் போயிடணும் மேனேஜ்மெண்ட் போயிடணும். சரிங்களா, ஒரு மைண்டாக இருந்தால் ஒரு நல்லதாக இருக்கும். சரிங்களா, அதை அந்த கண்டிப்பாக சொல்லிடுறேன். தென் இது மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ஏமாறாமல் இருக்கணும். நீங்கள் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போகிறாங்க சரிங்களா, பிஃபோராக காலேஜஸ்க்கு போய் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் திரு கவுன்சிலிங் மூலியமாகவே அப்ரோச் பண்ணி எல்லாம் விசாரித்து அது கவுன்சிலிங் மூலியமாக வாங்க. சரிங்களா, மேற்கொண்டு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி தகவல் டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கான்வர்சேஷன் கமெண்ட் பண்ணி மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு இடத்துல சந்திக்கிறேன். தேங்க்யூ.